Welcome to No Physics with me. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது pronoun ஓட செகண்ட் செஷன். So, first sessionல நம்ம pronounனா என்ன, different kinds of pronoun என்னெல்லாம் பார்த்துட்டோம். So, அதுல first 5 என்னன்னு நம்ம explanationஓட பார்த்தாச்சு. So, இந்த செஷன்ல நம்ம மிச்ச 5 இருக்கிறத பார்த்தலாம். 6 to 10 என்னெல்லாம்ங்கிறத explanationஓட பார்த்தலாம். So, first session miss பண்ணவங்க நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பார்த்துட்டீங்க வாங்க, அப்போ உங்களுக்கு pronounனோட டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் என்னென்னு கிளியராக புரிஞ்சிடும். ஓகேயா? எஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். ஸோ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்னா ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதை நம்ம டைரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிறது தான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். இப்போ இந்த ஒரு பென் இருக்குன்னா திஸ் இஸ் மை பென் அப்படின்னு சொல்கிறது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் என்னெல்லாம் பாருங்கள், திஸ், தேட், தீஸ், தோஸ். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். திஸ் இஸ் மை புக், தட் இஸ் யுவர் கார், தட் இஸ் இஸ் கார், அந்த மாதிரி பின் பாயிண்ட் பர்டிகுலராக இது தான் அப்படி இதை பற்றி சொல்கிறது தான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். கிளியரா? எஸ். இப்போ நெக்ஸ்ட் டைப் பாருங்க, இன்ட்ரோகேட்டிவ் ப்ரோனவுன். ஸோ இன்ட்ரோகேட்டிவ்னாலே நம்மளுக்கு தெரியும், க்வெஸ்டின், கரெக்டா? இன்ட்ரோகேட்டிவ் செஷன்னா க்வெஸ்டின் கேட்குற செஷன். ஸோ இப்போ வந்துட்டு இன்ட்ரோகேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னா ஒரு நவுனை க்வெஸ்டின் பண்ணுறது தான் இன்ட்ரோகேட்டிவ் ப்ரோனவுன். ஆஸ்க் எ க்வெஸ்டின் அபவுட் த நவுன். ஓகேயா? இங்கே பாருங்க, அப்போ க்வெஸ்டின்னா என்ன மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வரும், வாட், ஹூ, ஹூம், விச், ஹூஸ். ஸோ இதெல்லாம் தான் க்வெஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கிற ப்ரோனவுன், கரெக்டா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தலாம், வாட் டஸ் த வுமன் டூ, கரெக்டா? ஸோ இங்கே வந்து வுமன் வந்துட்டு நவுன். ஸோ அவங்கள பற்றி கேட்குறேன், அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறது இன்ட்ரோகேட்டிவ் ப்ரோனவுன். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ஹூ இஸ் தேர் அட் த டோர். ஸோ ஹூ தான் இங்கே இன்ட்ரோகேட்டிவ் ப்ரோனவுன். கிளியரா? எஸ். இப்போ நெக்ஸ்ட் ப்ரோனவுன் வந்து எம்ஃபட்டிக் ப்ரோனவுன். ஸோ எம்ஃபட்டிக் அப்படின்னா எம்ஃபசிஸ்ங்கிற வேர்ட் யூஸ் உபயோகிக்கவங்க. ஸோ எம்ஃபசிஸ்னா ஒன்றும் இல்லை, ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணுறது, கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாயிண்ட் அவுட் பண்ணுறது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும்னா, இப்போ நம்ம புக்கில் ஒரு பர்டிகுலர் வேர்டு நம்ம நல்லா கவனிக்கணும் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் வேர்ட்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, போல்ட் லெட்டர்ஸில் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி இங்கே வந்து ஒரு நவுனை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்கிறது தான், இல்லாட்டி ஒரு ப்ரொனவுனை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்கிறது தான் எம்ஃபட்டிக் ப்ரொனவுன். ஓகேங்களா? ஸோ அதோட வேர்ட்ஸ் என்னெல்லாம், மை செல்ஃப், யுவர் செல்ஃப், அவர் செல்ஸ், தெம் செல்ஸ், யுவர் செல்ஸ், ஹிம் செல்ஃப், ஹர் செல்ஃப், இட் செல்ஃப். ஸோ இதை தானே நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் அப்படின்லாம் பார்த்தோம் அப்படின்னு கேட்டால், அங்கேயும் இதே தான் வேர்ட்ஸ் தான். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னா, அங்கே வந்துட்டு ஆக்ஷன் ஆஃப் சப்ஜெக்ட் வந்துட்டு அவங்களுக்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நான் ஐ கட் மை செல்ஃப் அப்படின்னா நான் என் கையை அறுத்துட்டேன் அப்படின்னு அர்த்தம், கை கையோ இல்லை வாட் எவர் இட் இஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கேயும் ஆக்ஷன் ஆஃப் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ஸ் சொல்லி கொடுக்கறது தான் எம்ஃபட்டிக் ப்ரோனவுன். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷீ ஹர் செல்ஃப் லேர்ன்ட் இட், ஹீ ஹிம்செல்ஃப் கேரிட் இட். ஸோ இங்கேக்கும் அங்கேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இங்கே மோஸ்டாக எம்ஃபட்டிக் ப்ரோனவுன் எப்படி இருக்கும் மோஸ்டாக அப்படின்னா, அந்த இது இருக்கு இல்லையா ப்ரோனவுன், எம்ஃபட்டிக் ப்ரோனவுன் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சொல்கிற ப்ரோனவுனுக்கு பக்கத்து வேர்டாகவே இருக்கும் மோஸ்ட் கேசஸ். ஓகேயா? சில கேசஸில் மாறியும் இருக்கும், ஆனால் மோஸ்ட் கேசஸில் இப்படி தான் இருக்கும், ஷீ ஹர் செல்ஃப் லேர்ன்ட் இட், ஹீ ஹிம்செல்ஃப் கேரிட் இட். ஓகேங்களா? எஸ். இப்போ நெக்ஸ்ட் ப்ரோனவுன் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ்னா இண்டிவிஜுவல் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க, ஒரு பர்டிகுலர் பர்சன் ஆர் பர்டிகுலர் திங்கை பற்றி குறிக்கிறது தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன். ரெஃபர்ஸ் ஒன் பர்சன் ஆர் திங் அட் அ டைம். ஓகேயா? ஸோ இதுக்கு மூணு வேர்ட்ஸ் தான் ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம், ஈச், எய்தர், நெய்தர். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஈச் ஆஃப் த பாய்ஸ் காட் எ ப்ரைஸ். ஈச் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அப்படின்னு அர்த்தம், கரெக்டா? ஸோ ஒவ்வொரு பையனும் ப்ரைஸ் வாங்கினாங்க. அடுத்தது, எய்தர் ஆஃப் தெம் கேன் டூ த ஒர்க். எய்தர், நெய்தர் இதெல்லாம் யூஸ் பண்ணால் அது என்ன ப்ரோனவுன், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன். ஸோ எய்தர்னா யார் வேணாலும், இல்லை இவர், இல்லாட்டி இவர். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து ஒர்க் பண்ண முடியும், இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன். கிளியர்? எஸ் ஸோ நம்ம கடைசி டைப் ஆஃப் ப்ரோனவுன் தான் இன்டெஃபினைட் ப்ரோனவுன். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுனில் நம்ம எப்படி பார்த்தோம்னா, ஒரு பர்டிகுலர் பர்சன் இல்லாட்டி திங்கை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறது தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன். அதே இன்டெஃபினைட் ப்ரோனவுன்னா ஜஸ்ட் ஆப்போசிட், பர்டிகுலர் பர்சன் ஆஃப் திங்கை பற்றி சொல்லவே சொல்லாது, ஆனால் ஜென்ரலாக ரெப்ரஸ்
represent பண்றது தான் indefinite pronoun. So that the words பாருங்க one, none, nobody, nothing, some, something, all, few, many, any, anybody, everybody. So இதெல்லாம் வந்துட்டு indefinite pronoun. So இங்க பாத்தீங்கன்னா one, one ஒருத்தரை தானே குறிக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா இதோட எக்ஸாம்பிள் பாருங்க one should be very careful. One should be very carefulனா அது ஜெனரலா எல்லாத்துக்கும் சொல்றது ஓகேங்களா. இது வந்து பர்டிகுலர் பர்சனுக்கு சொல்றது கிடையாது, எல்லாரும் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஓகே. அடுத்தது எக்ஸாம்பிள் பாருங்க nobody came to meet us. Few escaped unhurt. So இதெல்லாம் தான் வந்து இன்டெஃபினைட் ப்ரோனோனோட எக்ஸாம்பிள்ஸ். கிளியரா? எஸ். இப்போ நான் உங்களுக்கு ஒரு அஞ்சு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் வந்துட்டு எது ப்ரோனோன், என்ன டைப் ஆஃப் ப்ரோனோன்னு நீங்கள் சால்வ் பண்ணி இந்த ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ சென்டென்ஸ் இதெல்லாம் தான். Who are they? I myself will do the work. Neither of the book is his. These are his photographs. Something is better than nothing. So, இதெல்லாம் என்ன type of pronoun அப்படிங்கிறது நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ உங்கள் ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட் கிவன். கீப் சப்போர்ட்டிங். ஸோ தேங்க்யூ.